நீ தான் ஜெமினி வளர்ந்து வர கான்டெம்பரரி ரவுடி. ஒரே பிடியா பிடிச்சா இன்னும் ரெண்டு வருஷத்துல பெரிய கிரிமினல் ஆயிடுவ. ரைட். இது காலேஜ்ல இவன் சப்மிட் பண்ணியிருந்த சர்டிபிகேட். இது சிறுவர் சீர்திருத்த பள்ளி ரெக்கார்ட்ஸ். ஓஹோ, என்ன பண்ணிட்டாங்க போன? இருக்க வழக்கம் போல அனாத, வழக்கம் போல பசி, வழக்கம் போல கத்தி, வழக்கம் போல சகவாசம். டிஸ்கவரி சேனல்ல வர மாதிரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். கரெக்ட் சார். கொஞ்சம் விட்டா இவன் இன்னொரு தேஜா சார். விட்டா தானே. இது என்னோட பிரைவேட் செல். இங்க நான் தான் கோர்ட்டு, ஜட்ஜ், எல்லாமே. கிரைம் ரேட்டை குறைக்க என்ன வேணுமோ செஞ்சுக்கோன்னு மேலிடம் சொல்லியாச்சு. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாகலாம். பக்கத்துல பணத்தோடையும் உடம்புல காயத்தோடையும் ஒருத்தன் இருக்க கூடாது. அதனால எவ்வளவு சீக்கிரம் எவன் செத்தாலும் அடுத்தவன் இன்ஃபார்ம் பண்ணு. ஒரு தட்டு சோறு லாபம். நான் பாக்குறேன், மனசுக்குள்ள சிரிச்சேன். இந்த எலி ஒரு நாள் கோவிலுக்கு போய் சாமிய கும்பிடுச்சான். மாட்டிக்கிட்ட எலி இப்படி மொழிக்கும் உன்ன மாதிரி. என்ன எப்படியாவது வழியில கொண்டு வந்துருவான். நம்ம உள்ள இருக்கிறது லீகலா இல்ல. மேல ஒரு டிஜிபி இருக்கான்ல, அவனை எவன் கேட்டாலும் அவங்களை அப்பவே பிடிச்சி அப்பவே விட்டேன்வான். அட ஆமால்ல, பாயிண்ட பிடிச்சிட்ட. நீ மூலக்காரன்டா, ஒத்துக்கிற. என்ன செய்யணும் சொல்லு. திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுன்னு அந்த டிஜிபியை கேட்போம். திருந்தறதுக்கா? என்ன தப்பு செஞ்சு திருந்தறதுக்கு? அப்படி சொன்னாதான் வெளியே விட வேண்டா. ஆடுற மாட்டை, ஆடிதான் கறக்கணும். நீ மூலக்காரன்டா, மூலக்காரன். நான் வேலைக்காரன். ஏய், மார்க்கெட் மேட்டர்ல கை வச்சு கலாச்சியா? அது மாதிரி இது இவங்க கிட்ட எல்லாம் மாட்டிட்டு அறிவ கட்டக்கும். அது பணம் மேட்ரியா? இது பணம் மேட்ரு. நாம ரெண்டு பேரும் இருக்க போறோமா, சாவ போறோமா? அதான். அது சரி, ஆனா ஒண்ணு, ஒன்ன மாதிரி மூலக்கார இல்லாம என்ன மாதிரி வேலைக்காரன் வெளியில போய் வாரது வேஸ்ட். நான் வரல. யோ, வந்து தொலையா. வெளியில வந்தா நீ ஏன் கிட்ட வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லு. ஒத்துக்கிற.
டிஜிபி சார், தேஜாவும் நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் திருந்தி வாழ ஆசைப்படுறோம். இனிமேல் எங்களால் இந்த கலாட்டா, அடி, வெட்டு, பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்காது. எங்களுக்கு ஒரு மறுபிறவி கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் வாய்ப்பு தரணும். ப்ளீஸ். ஏய், என்ன கெஞ்சிக்கிட்டு? இந்த பாரு டிஜிபி சார், நானும் ஜெமினியும் திருந்துட்டோம். வெளியில் விடுவியா மாட்டியா? ரவுடியை அழிச்சா தான் ரவுடியிசம் ஒழியும்னு இல்லை, ரவுடி திருந்தனாலும் ரவுடியிசம் ஒழியும். நம்பிக்கையில் தான் எல்லாமே இருக்கு. போலாம். இந்த பாரு டிஜிபி சார், மனுஷன் திருந்தும் போது வழியை மறைச்சு நின்றுக்கிட்டு வண்டி ஓரமாக போடுங்க சார். என்னது டாரச மாதிரி போனோம் மேலே? தேங்க்யூ சார். ஏதாவது தப்பு தண்டா நடந்தது உடனே எனக்கு வீட்டை விட்டு தனியா வெளியே வர்றதில்ல சார். இவன் மாதிரி ஆளுகள்லாம் ஆட்கள் வெளியே வரமாட்டாங்க. ஜெமினி வண்டி நேரா சென்ட்ரல் ஜெயிலுக்கு வந்துருச்சு சார். நானும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் சார். நண்பர்கள் எல்லாம் உள்ளே தானே இருப்பாங்க. மேலே உங்க ஃபேவரட் யார் சார்? என்னோட ஃபேவரட்டா? நீதான். வந்து பாக்குறேன். பட்டாம்பூச்சிகளுக்கு நடுவுல ஒரு பூ மாதிரி ஜெமினி. என்னோட இளமை ரகசியமா? உண்மை சார். சின்ன பொண்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறனாலதான். பப்ளிக்ல நடந்துக்கிறதுக்கு ஒரு அளவு வேணா. சென்ட்ரல் ஜெயிலே பார்க் மாதிரி யூஸ் பண்றாரு சார். ஆனாலும் ஜெமினிக்கு மச்ச சார். மச்சம் தெரியற அளவுக்கு அவ்வளவு கிட்ட ஃபாலோ பண்ண கூடாதியா? பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா? நம்ம ஜெமினி கணேசன் சார் காதல் மண்ண. அட பாவி.